வீடியோவில் நாம் துபாய் ஏர்போர்ட் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். துபாயிலிருந்து வேறு நாட்டுக்கு போகும்போது நம்ம ஒரு சில திங்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். இப்போது துபாய் போலீஸ் ரீசெண்டாக இந்த 2020 13 வகையான பொருட்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அகைன் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கொண்டு போகும்போது துபாய் போலீஸ் நம்ம மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ட்ராவலையே கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இந்த 13 வகையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ரசாயன பொருட்கள். நம்ம எந்த விதமான ரசாயன பொருட்களையும் கொண்டு போகக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, காரோட உதிரி பாகங்கள், பெருசாக இருக்கக்கூடிய எந்த ஒரு உலோகத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் முக்கியமாக பவர் பேங்க் வச்சுருக்கக்கூடாது. எல்லோரும் மொபைலுக்கு சார்ஜ் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போவீங்க, கண்டிப்பாக அப்படி பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேட்ரி, எந்த விதமான பேட்டரியும் உங்கள் ஹேண்ட் லக்கேஜ்லேயோ லக்கேஜ்லேயோ எடுத்துகிட்டு போகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட். டார்ச் லைட் இனிமேல் துபாயிலேருந்து வேறு நாட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது. பொதுவாக டார்ச் லைட் அதிகமாக கொண்டு வர்றவங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தீப்பற்றி எரியக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. அதிக அளவிலான தங்கங்கள், விலை உயர்ந்த பொருட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இ சிகரெட், அதாவது மின் சிகரெட்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த 13 வகையான பொருட்களை தான் துபாய் போலீஸ் துபாய் நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.